வணக்கம் நேர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. 1999 ஏர் இண்டியா விமானம் கடத்தப்பட்டது. அது துபாய்க்கு கொண்டு செல்லப்பட்டது, பிறகு ஆப்கானிஸ்தானில் கந்தஹாருக்கு கொண்டு செல்லப்பட்டது. விமானத்தை விடுவிக்க அப்போதைய இந்திய அரசு 3 தீவிரவாதிகளை விடுவித்தது. அப்போது இந்தியாவில் பிஜேபி தலைமையிலான அரசு ஆட்சி செய்து கொண்டிருந்தது. திரு வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. விமானம் கடத்தப்பட்டவுடன் விமானத்தை முடக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் விமான கடத்தலை தடுத்திருக்க முடியும், பயங்கரவாதிகளை பிடித்திருக்க முடியும் என்று அப்போதைய ரா அமைப்பு தலைவர் திரு துலத் கூறியிருக்கிறார். அவர் எழுதிய நூலில் பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அப்போதைய பிஜேபி தலைமையிலான அரசு சுணக்கமாக மென்மையாக நடந்து கொண்டதா, முடிவெடுப்பதில் குழப்பங்கள் இருந்தனவா, உண்மையில் துரிதமாக செயல்பட்டு இருந்தால் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்க முடியும், பயங்கரவாதிகளை பிடித்திருக்க முடியுமா, விமானத்தை விடுவித்திருக்க முடியுமா, பயங்கரவாதிகளை விடுதலை செய்யாத நிலையை உருவாக்கி இருக்க முடியுமா? ஆனால் அதே சமயம் விமானத்தில் இருந்த 200 பயணிகளின் உயிர் முக்கியமாக இருந்தது. அதை கருத்தில் கொண்டு அப்போதைய அரசு செயல்பட்டதா? ஆனால் அப்போதைய பிஜேபி தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்படவில்லை, மென்மையாக செயல்பட்டது, உண்மையில் துரிதமாக செயல்படவில்லை என்று காங்கிரஸ் கட்சி தற்போது குற்றம் சுமத்துகிறது. இதற்கு விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் காங்கிரஸ் கூறுகிறது. ஆனால் யார் என்ன முடிவை எடுத்தார்கள், என்ன முடிவை எடுத்திருக்க வேண்டும், யாருடைய நடவடிக்கைகள் மென்மையாக இருந்தன, எந்த கட்சிக்கு அதிக அளவுக்கான தேசிய உணர்வு இருக்கிறது, தேசியவாதம் பேசுவது யார், பிஜேபியா காங்கிரஸா? இதை பற்றிலாம் பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு நாராயணன் அவர்களும், காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், பத்திரிகையாளர் திரு கல்கி பிரியன் அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு நாராயணன். வணக்கம் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் திரு கல்கி பிரியன். வணக்கம் திரு நாராயணன். 99 ஏர் இண்டியா விமானம் கடத்தப்பட்டது. விமானத்தை மீட்க 3 பயங்கரவாதிகளை அப்போதைய பிஜேபி அரசு, திரு வாஜ்பாய் தலைமை அரசு பயங்கரவாதிகளை 3 பயங்கரவாதிகளை விடுவித்தது. துரிதமாக செயல்பட்டிருந்தால் அம்ரித்சர் விமான நிலையத்திலேயே விமானத்தை முடக்கி இருக்க முடியும், பயங்கரவாதிகளை பிடித்திருக்க முடியும் என்றெல்லாம் இப்பொழுது அப்பொழுது ரா அமைப்பு தலைவராக இருந்த திரு துலத் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது இருந்த பிஜேபி அரசு மென்மையாக சுறுசுறுப்பில்லாமல் மெத்தனமாக நடந்து கொண்டதா இல்லையா? ரா என்ற அமைப்பு வெளிநாட்டிலே இயங்கக்கூடிய சில சக்திகளை ஒடுக்குவதற்காகவும் புலனாய்வு தெரிந்து கொள்வதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங். அப்படி ஒரு இந்த விமானமானது இதனால் வரையில ஏதோ இந்தியாவிலே கடத்தப்பட்ட ஒரு விமானமாகத்தான் பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது கடத்தப்பட்டது நேபாள தலைநகரத்திலிருந்து காத்மாண்டுவிலிருந்து. அங்கே பாகிஸ்தானிய எம்பசியினுடைய காரிலே இந்த கடத்தல்காரர்கள் அத்தனை பேரும் வந்து விமான நிலையத்துக்குள்ளே நுழைந்து அவர்களின் ஆதிக்கத்திலே உள்ளே நுழைந்து இவர்கள் டெல்லி வரும் வழியிலே கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். அதனால் கடத்தப்பட்டது வேறு ஒரு நாட்டில். அப்பொழுது எனக்கு சரியாக நினைவிருக்கிறது, மிக துரிதமாகவும் அதே சமயத்தில் பொறுப்புணர்வோடும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, குறிப்பாக மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலான அரசு, ஒரு சிறந்த நடவடிக்கையை தான் எடுத்திருக்கிறது என்பதிலே இதனால் வரை காங்கிரஸ்காரர்கள் உட்பட யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் இந்த ராவினுடைய இந்த தலைவர செயலாளராக தலைவராக இருந்தவர் இப்பொழுது சொல்லியிருப்பதை பார்த்தால், அவர் ஏன் அந்த புலனாய்வு விஷயங்களை வெளிநாட்டிலே இது போல கடத்தப்பட போகிறது என்பது கூட தெரியாது இருந்திருக்கிறார் என்பது அவருடைய தவறாகத்தான் நாம் முதலிலே கொள்ள, அதை பற்றி அவர் ஒன்றும் சொல்லவில்லை. அதற்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நடவடிக்கைகளை அரசு மிக அருமையாக, துல்லியமாக, துரிதமாக, அதே சமயத்தில் கையாண்ட விதம் மிக சிறப்பானது. ஒரே ஒரு உயிர் பலி ஆன உடனேயே அன்றைக்கு நடந்த சம்பவங்கள் நான் ஓரளவுக்கு எனக்கு நினைவில் இருந்தாலும் கூட மறுபடியும் இந்த விவகாரம் குறித்து நான் பல ஆய்வுகளை மேற்கொண்ட பொழுது, அந்த நேரத்திலே காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உட்பட பிருந்தா காரத் அவர்களுடைய தலைமையிலேயும் காங்கிரஸ் கட்சியினருடைய தலைமையிலேயும் பிரதமருடைய இல்லத்தின் முன்னாலே அந்த 150 குடும்பங்களை சார்ந்தவர்களை அழைத்து கொண்டு போய், காஷ்மீரை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் இந்த 150 பேருடைய குடும்பத்தினரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்தார்கள் என்பதும், அந்த நேரத்திலே
இந்த ஸ்குவாட்ரன் லீடர் அஜய் அஹூஜா என்கின்ற அவருடைய மனைவி, அவர் அந்த குடும்பத்தினரிடம் பேசும் பொழுது, இந்த நாட்டிற்காக நீங்கள் விட்டுக் கொடுங்கள், என்னுடைய கணவர் கார்கில் யுத்தத்திலே விமானத்தை சுட்டு வீழ்த்தினார்கள், என் கணவர் இருந்து விட்டார் என்றும், அதே போல கர்னல் வீரேந்திர தாப்பர் அவருடைய மகன் விஜயன் தாப்பர் அவரும் இந்த வாரிலே இந்த போரிலே இறந்திருக்கிறார் என்றெல்லாம் சிலர் போய் சொன்ன போதும் கூட ஒரு நியாயமான உணர்வு தான். அதாவது தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்கள் அழியக்கூடாது, இருக்கக்கூடாது என்கின்ற அந்த கருத்தை வலியுறுத்தி மற்ற கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து அழுத்தமும் கொடுத்து, அதற்கு பிறகு நம்முடைய அப்போது பிரதமராக இருந்த மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவர்கள் எதிர்கட்சி தலைவர்களை தனித்தனியாகவும் சந்தித்து அனைத்து கட்சி கூட்டமும் போட்டு அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளை தான் அமல்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்று, அதனால் திரு துரத் முக்கியமாக சொல்வது, அம்ரிஸ்டரில் விமானம் தரையிறக்கப்பட்ட போது வேகமாக நடவடிக்கை எடுத்திருந்தால் முடக்கி இருக்க முடியும், அப்பொழுது கெபாசிட்டி செய்திருக்க முடியும். அந்த நேரத்தில் எந்த ஒரு சிறிய ஏற்பாடுகளை முடக்குவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்தாலும் அம்ரிஸ்டர் விமான நிலையம் தகர்க்கப்படும் என்று மும்பையிலிருந்து ஒரு தொலைபேசி வந்ததை அடுத்து அந்த அங்கே மும்பையில் இருந்த 4 பேரும் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் இந்த விடுவிக்கப்பட்ட அல்லது கடத்தப்பட்ட அந்த 5 பேருக்கு உதவி செய்த காரணத்தினாலே அவர்கள் அதன் பிறகு அந்த 5 நாட்களுக்குள் மும்பையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது நிரூபணமாகியிருக்கிறது. இதெல்லாம் யாரும் பார்க்கறதில்லை. இப்போ இவர் அன்றைக்கு இருந்த பதவியின் பொருட்டு அவர் பேசுகிறார். ஆனால் அந்த விமானத்தை ஓட்டிய அந்த பைலட் அவர் இன்றைக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு கருத்து உண்டு. ஆனால் இந்த தேசத்தின் நலன் கருதி அன்றைக்கு எடுத்த முடிவால் கிட்டத்தட்ட 188 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதில் முக்கியமாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதில் வியாழக்கிழமை ஜனவரி மாதம் 22 தேதி 2009 ஆண்டு அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த பா சிதம்பரம் அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார். என் வீட்டின் முன் 150 குடும்பங்கள் வந்து என்னுடைய கதவை தட்டி எங்கள் குடும்பங்களை சார்ந்தவர்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லியிருந்தால் நான் என்ன செய்திருப்பேன்? ஒருவரை இது விஷயமாக சுலபமாக விமர்சனம் செய்து விடலாம், ஆனால் அந்த இடத்திலே இருப்பவர்களுக்குத்தான் அதனுடைய கஷ்டம் தெரியும் என்று பா சிதம்பரம் அவர்கள் 2009 ஆண்டு இந்த விவகாரம் குறித்து தான் பேசியிருக்கிறார். அப்படி இந்த 150 குடும்பங்களை பாதுகாப்பதற்காகத்தான் இது செய்யப்பட்டது என்பது உலகம் முழுவதும் தெரிந்த உண்மை. அதற்கு பிறகு இந்த விமானம் அது அரசுடைய பலத்தை காட்டியதா பலவீனத்தை காட்டியதா? இல்ல, அதாவது அது வந்து அரசினுடைய மனிதாபிமானத்தை, அரசினுடைய இந்த நாட்டு ஒரு அரசன் என்பவன் நாட்டினுடைய மக்களுடைய சேவகன் என்பதன் அடிப்படையிலே அன்றைக்கு அனைத்து கட்சியினரும் கலந்து ஆலோசித்து செய்ததை இன்றைக்கு ஒருவர் எழுதியதன் மூலமாக காங்கிரஸ் அது குறித்து விளக்க வேண்டும் என்று கேட்பது, காங்கிரஸ் எவ்வளவு ஒரு மோசமான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் கூட மன்மோகன் சிங்குடைய உதவியாளர்கள் நூல்கள் எழுதி கருத்துக்களை வெளிப்படுத்திய போதெல்லாம் காங்கிரஸ் பதில் சொல்ல வேண்டும் என்று பலமுறை கேட்டிருக்கிறேன். நான் சொல்கிறேன், அதாவது நீங்க சொல்வது சரியான விஷயம். ஊழலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லையா? நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் மற்றத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? மக்களுடைய உயிர் முக்கியம் இல்லையா? ஒரு பிரிவினைவாதியை நாட்டின் பாதுகாப்பா மக்களின் உயிரா? நாட்டின் பாதுகாப்பு என்பது மக்களுடைய உயிருக்காகத்தான் நாட்டின் பாதுகாப்பே. ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த 150 பேரை நீங்கள் வந்து செத்துப்போன்னு சொல்ல முடியாது. அது வந்து ப்ராக்டிக்கலாக இட் இஸ் நாட் பாசிபிள். சரி, அதுதான் விஷயம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, 99 விமானம் கடத்தப்பட்டது. திரு நாராயணன் சொன்னது போல காட்மண்டுவிலிருந்து புறப்பட்ட விமானம் கடத்தப்பட்டது, அம்ரிஸ்டரில் இருந்து துபாய் கொண்டு செல்லப்பட்டது, ஆப்கானிஸ்தானில் கந்தஹாரில் கொண்டு போய் நிறுத்தப்பட்டது, அதற்காக பயங்கரவாதிகளை விடுவித்தார்கள், அந்த விமானத்தில் இருந்த பயணிகளை
கருத்தில் கொண்டு உயிர்களை கருத்தில் கொண்டு விடுவிக்கப்பட்டது. திரு நாராயணன் சொன்னது போல அப்போதைய பிரதமர் திரு வாஜ்பாய் அனைத்து கட்சி தலைவர்களுடனும் பேசினார். எல்லா கட்சிகளும் அதற்கு இணக்கம் தெரிவித்தன. குடும்பம் 150 குடும்பங்கள் முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்பொழுது திரு துலத் ராமைப்பின் முன்னாள் தலைவர் எழுதிய புத்தகத்தில் அரசு மெத்தனமாக செயல்பட்டது, முடிவெடுப்பதில் சரியாக வேகமாக செயல்படவில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதற்காக விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கேட்கறது சரியா? அதாவதுங்க, மரியாதைக்குரிய நாராயணன் அவர்கள், அந்த ரா அமைப்பினுடைய தலைவர் துலாத் அவர்கள் இதை விமானம் காத்மண்டிலே கடத்தப்படுவதை தெரிந்து சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அது ரா அமைப்பு அதற்காக உருவாக்கப்பட்ட உள்நாட்டில் வெளிநாட்டு சதி நடப்பாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் ரா அமைப்பு தேவை. இது வெளிநாட்டு சதி தான் கிடையாது. வெளிநாட்டில் நடக்கக்கூடிய சதிகளை அதற்கு அங்கே ஆள் இருக்கிறாங்க. அந்த சதியை கண்டுபிடிப்பதற்காக ரா அமைப்பு தலைவருக்கு வேலை கிடையாது. உள்நாட்டில் நடக்கக்கூடிய சதிகளை வெளிநாட்டு ஆட்களால் நடக்க ஒன்று. ரெண்டாவது, அது வந்து வெளிநாட்டினரால் என்ன ஆபத்து இந்தியாவுக்கு வரும் என்பதை ஆய்வு செய்வதும் ராதாரி. அதாவதுங்க, அது எல்லாமே உண்மை நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு ஆள் இருக்காங்க, ரா கிட்ட அந்த தகவல்கள் வந்திருக்கணும். ஆனால் ரா அமைப்பினுடைய தலைவர் ஒன்றும் விவரம் இல்லாதவர் கிடையாது. அவர் பல விஷயங்களை குறிப்பிடுறார் தன்னுடைய விஷயத்தில். பஞ்சாபில் அமிர்தரஸில் அதை இறங்கியிருக்கும் போது அந்த விமானத்தை நாம் வந்து பிடித்து வைத்திருக்க வேண்டும், அதை வந்து கோட்டை விட்டுடுச்சு, ஆலோசனை என்ற பெயரில் இவர்கள் ஆலோசனை நடத்தி கொண்டே இருந்தார்கள், அந்த விமானம் பறந்து விட்டது. எவ்வளோ பெரிய வேக்கம் பாருங்கள், எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் அங்கே நடந்திருக்கு. அதை பற்றி நம்முடைய நாராயணன் சொல்ல மாட்டேங்கிறார். அதாவது விமானத்தை ஏன் விட்டீங்கன்னு கேட்டாக்கா, அது வேறு வழி இல்லை, அந்த விமானம் தகர்க்கப்படும்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் வந்தது. நான் இதை ஒரு விஷயத்த சொல்கிறேன். உகாண்டாவில் இஸ்ரேலினுடைய விமானம் கடத்தப்பட்டு என்டபி விமானத்தில் கொண்டு போய் நிற்க வச்சுருந்தாங்க. பல தீவிரவாதிகளை விடணும்னு சொல்லி இஸ்ரேலோட அந்த தீவிரவாத இயக்கங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் இஸ்ரேல் அப்படி ஒன்றுமே பண்ணல. அதிரடியாக உள்ளே நுழைந்து அவங்கள பிடிச்சி இது பண்ணி, அதுவும் இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் பண்ணாங்க. நம்ம நாட்டுக்குள்ளே அமிர்தரசத்துக்குள்ளேயே இருக்கும் பொழுதே நாம் இதை பண்ணியிருக்க வேண்டும். பண்ணாமல் விட்டது வந்து அந்த அரசாங்கத்தினுடைய இயலாமை, கையாலாகாத தனம் என்பதை முதலிலே பிஜேபி ஒப்புக்கொள்ள வேண்டும். இன்னொன்னே சொல்கிறார் அவர், அந்த விமானம் கடத்தப்பட்ட போது அந்த 3 தீவிரவாதிகளை விடுவித்ததன் காரணமாக உள்நாட்டில் மாத்திரமல்ல வெளிநாட்டிலும் மிகப்பெரிய தீவிரவாதம் காலூன்றுவதற்கு, வேர் ஊன்றுவதற்கு அது அடித்தளம் அமைத்து விட்டது என்ற குற்றச்சாட்டையும் துலாத் பதிவு செய்கிறாங்க. ஆகவே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை தான் நீங்கள் பார்க்கணும். எங்களுடைய அரசு தலைவர் ராஜீவ் காந்தியினுடைய மகள் பிரியங்கா காந்தி சொல்லுகிறார், அவருடைய தந்தையார் இடத்துல சிறு குழந்தையாக இருக்கும்போது சொல்லுகிறார், கேட்கிறார் எங்கள் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள், இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீ என்னம்மா பண்ணுவ, நான் அங்கே மாட்டியிருந்தேன்னா நான் வந்து அப்பா எந்த தீவிரவாதியும் விடாதீங்க, நான் இறந்தாலும் பரவாயில்ல, அதுதான் தேசபக்தி. ஆனால் அவர் சொன்னார் 155 குடும்பங்கள் வந்து போராடினாங்க. உண்மை, 200 உயிர்கள் முக்கியமானது இல்லை, நான் மறுக்கவே இல்லை. ஆனால் பாதுகாப்பு முக்கியமா, 200 உயிர்கள் முக்கியமா என்ற கேள்வியை நீங்கள் வைத்தீர்கள். நீங்க உங்களுக்கும் அதே கேள்விதான், நீங்கள் சொல்லுங்க. பாதுகாப்பா உயிர் முக்கியம் இல்ல, யார் செத்தா எங்களுக்கு என்ன கவலைன்றாங்க காங்கிரஸ். இருங்க, யார் செத்தா என்ன எல்லாம் கிடையாதுங்க. அதாவதுங்க, அதில் எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கை அமிர்தரசிலே அந்த விமானத்தை மடக்கி அதிரடியாக புகுந்து தீவிரவாதிகளை கட்டுப்படுத்தியிருந்தால் உயிர் சேதம் ஏற்படாமல் தடுத்திருக்க முடியும். எப்படி இஸ்ரேல் செய்தார்களோ அது மாதிரி செஞ்சிருக்கணும். அதை செய்யலை, அதை வந்து அங்கே தப்பி போக விட்ட கந்தகர் விமானம் வரைக்கும் தப்பி போக விட்டதே தவறு என்பது தான் என்னுடைய வாதம். அந்த 200 உயிர் முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போ அவர் இன்னொரு கருத்தை சொன்னார், மரியாதைக்குரிய எங்க உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் அதை கூடிட்டு அவர் சொல்லவே இல்லை. 155 குடும்பம், இவர் இந்த நேரத்துக்கு தேதியோட எங்க பேசினார்னு சொல்லிருக்கேன், எந்த இடத்துலயும் அந்த மாதிரி அவர் ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி. இன்னைக்கு சிதம்பரம் வந்து உலக பொருளாதார மேதையில அறிவார்ந்த ஒருவர், அவர் இந்த மாதிரி எப்பவுமே நீங்க, நாங்க அவரோட நெருங்கி பழகிருக்கோம், அலந்துதான் பேசுவார், அலந்துதான் பேசுவார். நீங்க எதையோ, ஆமாங்க சார் நான் சொல்றேன், அவரோட நெருக்கமான பழக்கம் 76 இருந்து அவரோட நெருக்கமான பழக்கம் எனக்கு உண்டு சார். இந்தியன் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் நியூ டெல்லி அன்னைக்கு அவரு கந்தகர் விமானத்தை பத்தி, ஆமாம் அதை பத்தி தான் நான் உங்களுக்கு ஆதாரம் கொடுக்கிறேன். டேட்டோட சொல்றேன், இல்ல கிடையாது இல்ல, நான் டேட்டோட சொல்றேன்,
சார், NDTV இந்தியன் அவார்டு ஃபங்க்ஷன்ல இன் நியூ டெல்லி இன் வெட்னஸ்டே நைட் தி NDA கவர்மெண்ட்ஸ் டிசிஷன் டு ரிலீஸ் ட்ரெடட் டெரரிஸ்ட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஹாஸ்டேஜஸ் இன் காண்டார் ஐசாக் 10 இயர்ஸ் ஆகோ ஹேட் கமாண்டர் அட்டாக் பேர் விட்டு ஜாயப்படுத்துறாரா? ஆமாம், பட் ஹோம் மினிஸ்டர் பி சிதம்பரம் இஸ் நாட் ஷுவர் சேயிங் இட் இஸ் எ வெரி டிஃபிகல்ட் டிசிஷன். சரி, அது சிரமமான முடிவுதான். நீங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது சொன்னது அன்றைய உள்துறை அமைச்சர் இல்லவே இல்லைன்றாரு, இதை பத்தி தான் பேசிருக்காரு. உங்கள் ஆட்சியாளர்களும் நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போது பல சிரமங்களை சந்தித்திருக்கிறீர்கள். மும்பை தாக்குதல் நடத்தப்பட்டது, அப்படி அந்த நிகழ்ச்சியை ஒட்டி திரு சிதம்பரம் அந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கலாம். நேரடியாக சொல்லுங்கள், நீங்கள் அவர் நேரடியாக கந்தகார் அந்த விமானத்தினே அந்த டெரரிஸ்ட் பத்தி தான் பேசிருக்கிறாரு. சரி, இருக்கட்டும், இருங்க. சரி, நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போது கடந்த ஆட்சியாளர்கள் மென்மையாக நடந்து கொண்டார்கள், இயலாமையில் நடந்து கொண்டார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா? மும்பையில தீவிரவாதிகள் வந்து தாஜ் ஹோட்டல் அட்டாக் பண்ண விஷயத்தை நீங்க சொல்றீங்க. ஆமா, அது நடந்தது, நாம ஒண்ணு இல்லைன்னு சொல்லல. அதற்கு பேர் இருந்தார்கள், 200 பேர் இருந்தார்கள். அப்போ இருந்தாங்க தாங்க, இல்லைன்னு சொல்லலையே. தீவிரவாதம் என்பது இந்த நாடு முழுவதும், அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த மூன்று தீவிரவாதிகளினுடைய ஆட்கள் அவர்களை விடுவித்ததனுடைய விளைவாகத்தான் மும்பை தீவிரவாதம் நடந்தது என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். இன்றைக்கு உலக நாடுகள் அத்தனை பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மூணு தீவிரவாதி யார் தெரியுங்களா? உலகளாவிய டெரரிஸ்ட். அந்த மூன்று தீவிரவாதிகளை விடணும்னு அவன் வந்து நெருக்கடி கொடுத்ததுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, மூணு பேரையும் விடணும்னு கேட்டது அவன் உலகளாவிய தீவிரவாதி டெரரிஸ்ட். சரி சரி, திரு கல்கி பிரியன், 99 விமானம் கடத்தப்பட்டது, மீட்பதற்காக பயங்கரவாதி விடுவிக்கப்பட்டார்கள், நினைத்திருந்தால் விமானத்தை முடக்கியிருக்கலாம் என்று அப்பொழுதைய ரா தலைவர் இப்பொழுது எழுதுவது என்பது அந்த சமயத்தில் நடந்ததை வெளியே சொல்கிறதா? இல்லை, எந்த ஒரு அரசும் அப்படிதான் நடந்திருக்கும். இல்லை, இப்போ வந்து அந்த இன்சிடென்ட் வந்து நடந்தது வந்து இப்போ நம்ம விமர்சிக்கிறது வந்து சரியாக இருக்காது. ஏன்னா வந்து அந்த சமயத்தில் அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ரெஷர் இருந்தது ஏதுன்னு நமக்கு தெரியாது. அந்த சமயத்தில் வந்து அது 150 பேரை வந்து விடுவிக்கிறது வந்து ஒரு முக்கியமான இதாக இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி என்டபி ஏர்போர்ட்டில் போய் இஸ்ரேல் தாக்கி அந்த அவங்களெல்லாம் ஹோஸ்டேஜஸ்லாம் விடுவிச்சாங்கன்றதெல்லாம் ஒரு வரலாறு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அன்னைக்கு அமிர்தசரஸ்லேயே வந்து விமானத்தை முடக்கியிருக்கலாம், அல்லது வந்து கந்தகாரில் கூட வந்து போய் அதை இது பண்ணியிருக்கலாம், அட்டாக் பண்ணியிருக்கலாம், இப்படிலாம் பல விஷயம் சொல்லலாம். ஆனால் இந்த விஷயங்கள் நடந்து போன பிறகு இதை வந்து இப்போ வந்து அது எந்த சூழலில் இந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் அந்த கேபினெட் கூடி அப்ரூவ் பண்ணி அதை எடுத்தாங்க, இதை விடுவிக்கிறத மூணு பேரை இது விடுத்தா. இப்போ வந்து அதை பற்றி ஆராயறது வந்து இந்த ரா ஆஃபீஸர் வந்து சொல்கிறது வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இதாக இல்லை, ஒரு ரசிக்கத்தக்க விஷயமா இல்லை. ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து பல சைட்லேருந்து ப்ரெஷர் வரும், 150 குடும்பம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயம் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், இந்த மூணு தீவிரவாதிகளை விடுவிச்சாங்க இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான ஒருத்தன் மக்பூல் அசரன் ஒருத்தன் போயிருக்கான் பாருங்க, அவன் தான் வந்து ஜெய்ஷே ஹிந்த் ஆரம்பிக்கிறான். போயிட்டான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இந்த தீவிரவாதத்துக்கு அடிப்படையாக இருந்தது. இந்த மூணு பேர் போயிட்டு அதை வந்து அப்படியே சும்மா விருட்சமாக பரவுது. அது அப்போ ஆரம்பிச்சு தான். ஸோ 2001 பார்லிமெண்ட் அட்டாக்கு, 2008 பாம்பே அட்டாக்கு, எல்லாத்துலேயும் இவங்களோட ஹேண்ட் இருக்குது. இந்த தீவிரவாதிகள் இவங்க வளர்த்து விட்ட இயக்கங்களோட ஆதரவு இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா வந்து அந்த மூணு பேரை வந்து இந்தியா விட்டது வந்து பெரிய ஒரு காஸ்ட்லியான விஷயம் தெரியுது. அதே சமயம் நீங்க குலத்து இது பண்ண இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். நீங்க சொன்னீங்க இந்தியா மசூதா சாரை விட்டது என்பது மிக காஸ்ட்லியான, ரொம்ப காஸ்ட்லி. அது காஸ்ட்லியா சொல்றேன். அந்த சமயத்துல அந்த 150 பேர் உயிரை நீங்க சொல்றீங்க, 200 பேர் உயிர் இருக்கு. ஆக்சுவலா வந்து இதான் இந்த இதுதான் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த கிரே ஏரியா இருக்கு. எந்த இடத்துல அந்த டிசிஷன் எடுக்கப்படுறதோ அந்த டிசிஷன் வந்து ஒரு கேள்விக்குறியாக்குற டிசிஷனா தான் எப்போதுமே இருக்கும். அதே காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்க இருந்தா கூட அவங்க இதை பண்ணியிருந்தா கூட இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது நம்ம இதே மாதிரி தான் நம்ம பேச முடியும். ஸோ இது வந்து நம்ம அதோட விளைவை பார்க்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே 92 அப்புறம் தான் வந்து விளைவு எதிர்விளைவுன்ட்டு பாபர் மசூதி இடிச்சப்பறம் தான் சின்ன சின்ன குண்டு வெடிப்பெல்லாம் ஆரம்பிச்சது, இயக்கங்கள்லாம் வந்தது. ஆனால் இந்த 99 அப்புறம் தான் சவுத் வெஸ்ட் ஏஷியாவில் வந்து ஒரு பயங்கரவாதம் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மூணு தீவிரவாதிகள் மூலமாக உருவாச்சது, அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து இதை வந்து நல்லா தெரிஞ்சு எடுத்தாங்களா? இது எந்த 150 பேர் உயிரை மட்டுமே கணக்கில் வச்சு இதை எடுக்கப்பட்டதா? நீங்கள் அந்த வாக்கியத்தை முடிக்க வேண்டும். தெரிந்து எடுத்தார்களா, தெரியாமல் எடுத்தார்களா என்ற வாக்கியமும் இருக்கிறதா உங்கள் மனதுக்குள்? நிச்சயமா இது ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தீவிரவாதம் தெரியாமல் எடுக்குமா? இல்ல, அதான் சொல்றேன். அதான் இப்ப வந்து ஏன் நம்ம இதை விவாதிக்கிறோம், நம்ம இந்த விஷயத்தை ஏன் விவாதிக்கிறோம், நமக்கே வந்து இது விட்டது ரைட்டா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் இது. இப்போ ராஜ் சீஃபுக்கு ஏன் வருது? ராஜ் சீஃப் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சவரா இருக்கணும். அவர் முதல்ல இந்தியாவுக்கு வந்து உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற எம்பாசிலையும் அதுல ஒர்க் பண்ற பாதி பேர் வந்து ராய் ஏஜென்டா தான் இருக்கான்.
எல்லாமே அந்த ரா ஏஜென்ட் தான், அந்த எம்பாசியில் ஒர்க் பண்ணுறவங்க பாதி பேர் வந்து ராக்காக ஒர்க் பண்ணுறவங்க தான். அவங்களுக்கு தெரியாத வந்து இந்த சதி, இந்த இந்தியாவுக்கு எதிரான சதிகள்லாம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக இருக்கும், எல்லாமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஸோ ரா வந்து இதை ஆன்டிசிபேட் பண்ணுறதுக்கு தவறிட்டான்றது ஒரு பாயிண்ட்டு. அந்த குலத் சைடில் வந்து அவங்களோட ஆர்கனைசேஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஸோ இவ்வளோ வருஷம் கழித்து இந்த விஷயத்தை வந்து இப்போ இந்த பியூரோக்ரட்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய ஃபேன்சி இருக்குது. அவங்க காலத்தில் நடந்தது வந்து அது பல பேர் இறந்துருப்பாங்க, அது யாரும் மறுக்கவும் போகிறதில்ல, அதனால் அவங்க என்ன வேணால் எழுதலாம் முடிவு பண்ணிட்டாங்க பல பியூரோக்ரட்ஸ். அது மாதிரி இவர் எழுதியிருக்கலாமோ, ஆனால் வாஜ்பாய் இப்போ வந்து பதில் சொல்லக்கூடிய லெவலில் இல்லை. ஸோ அது வந்து இவருக்கு ஒரு ஆதாயமாக போயிடுது, அட்வான்டேஜாக போயிடுது. அவர் அரசியலில் இருந்தவர்களும் பதில் சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறார்கள். திரு அத்வானி அப்போது கரெக்ட் பதில் சொல்லலாம். இருந்தாலும் வந்து அவர் வாஜ்பாய் சொன்னதான் சொல்ல, எப்படி சொல்ல பாருங்க, 2002 நான் வாஜ்பாய் வந்து மெஹபூபா முஃப்திகிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து அவங்க வந்து ஒரு தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்பு வச்சுருக்காங்க, நீங்கள் அவங்களோட கூட்டணி சேராதீங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு வாஜ்பாய் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ்லேயே சொல்லியிருக்காரு, ஆனால் காங்கிரஸ் அவங்களோட கூட்டு சேர்ந்து 2002 ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் அதே பிஜேபி நிற்கிற காலத்தின் கோலம் பாருங்கள், அதே பிடிபியோடு சேர்ந்துருக்கு. இன்றைக்கி பிடிபி வந்து ரொம்ப சப்டலாக வந்து தீவிரவாதத்துக்குலாம் என்கரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க, அதில் ஒன்று தெரிஞ்ச விஷயம், அதில் மறையவே கிடையாது. ஆனால் பிஜேபி வந்து அந்த கவர்மெண்ட்டில் வந்து பார்ட்னர் இருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த மென்மையான போக்கு, அந்த மென்மையான போக்குக்கு வந்து சரியான விலையை வந்து பிஜேபி கொடுக்க போகிறாங்க. இப்போ நடக்கிறது இப்போ பவர்ல பங்கு பெறணுன்றதுக்காக பிஜேபி இப்போதான் மென்மையில போய் காட்டுகிறது. இப்போதான் உண்மையிலே இப்போதான் காஷ்மீர்ல அப்போ வந்து காட்டினது வந்து உண்மையிலேயே ஒரு சீரியஸா வந்து 150 பேர் வெடிவிக்கணும்னு கூட இருந்திருக்கலாங்க. ஆனால் அதோட விளைவு என்னாச்சுன்னா, இந்த 3 பேர் போன வந்து ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு இந்தியாவுக்கு பெரிய டேமேஜ் உண்டு பண்ணாங்க, அது ஒரு பக்கம் இருக்க. இப்போ நடக்கிறது பாருங்க, மெஹபூபா முக்தி கவர்மெண்ட்ல வந்து பிஜேபி இருக்கிறது நிச்சயமா வந்து இதோட விளைவு வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அது பிஜேபி வந்து அது பின்னாடி உணரப்படுத்த பாருங்க. ஏன்னா மெஹபூபா முக்தி கவர்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க வந்து தீவிரவாதிகளால் வந்து கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஆட்கள்லாம் வின் பண்ணாங்க. சப்டுவா வந்து தீவிரவாதிகள் உதவுறாங்க, அவங்க தீவிரவாதிகள் வெளிநாடு போகிறதுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணித்தராங்க அவங்க. இதை வந்து பிஜேபி வந்து பவரை அனுபவிக்கிறதுக்காக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இது தவறு, இதுதான் மென்மையான போக்கு. சரி, தொடர்ந்து பேசுவோம். பயங்கரவாதிகளிடம் யார் மென்மையான போக்கையை காட்டுகிறார்கள், யார் அதிக அளவுக்கான தேசியவாதம் கொண்டவர்கள், காங்கிரஸ் கட்சியா பிஜேபியா, இதற்கான விவாதம் தேவையா, இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம், பாருங்கள்.